புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். மனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் நாம் தேப்பெருமாநல்லூர் ஸ்தலம் குறித்தும் அங்கு இருக்கக்கூடிய சிவாலயம் குறித்தும் அந்த ஊரில் வசிக்கின்ற வெங்கடேச கணபாடிகள் என்பவர் குறித்தும் சிந்தித்தோம். அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம் பெரியவர் வாழ்க்கையின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு பாடம். அந்த சம்பவத்தை இன்றைக்கு இங்கே சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக கணபாடிகள் என்று சைவத்தில் யாரை சொல்லுவார்கள் என்றால், நால்வகை வேதத்தையும் தன்னுடைய விரல் நுனியிலே வைத்திருக்கக்கூடியவர்களை, நாவின் நுனியிலே வைத்திருக்கக்கூடியவர்களை கணபாடிகள் என்று சொல்வார்கள். வேத சாஸ்திரங்கள் அவ்வளவையும் கற்று தெளிந்தவர்கள், அதை ஸ்பஷ்டமாக திவ்யமாக சொல்ல முடிந்தவர்கள். அடுத்து சைவ ஆகமத்திலே கரை கண்டவர்கள், அவர்களுக்கு சாஸ்திர நுட்பங்கள் எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை எப்படி கல்லூரியில் படிக்கின்றவர்கள் வந்து பட்டம் பெற்று அதற்கு மேல் எம்ஏ எம்எஸ்சி என்று மேற்படிப்பு படித்து அதற்கும் மேல் டாக்டரேட் செய்து டாக்டர் பட்டம் பெறுவது போல, கணபாடிகள் என்பது டாக்டர் பட்டத்துக்கு சமமான, வைதீகத்தில் டாக்டர் பட்டத்துக்கு சமமான ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கணபாடிகள். ஆனால் கணபாடிகள் பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் செல்வந்தர்களாக இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. கணபாடிகள் வந்து ரொம்ப ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். உபாத்தியாயம் தான் அவருடைய தொழில். கோவில்களுக்கு செல்வது, வைதீக காரியங்கள் செய்து வைப்பது, ஹோமங்கள் செய்வது, அதில் வருகின்ற வருவாயில் வாழ்க்கை நடத்துவது என்பதுதான் அவருடைய போக்கு. ஆனால் மிகச்சிறந்த மனிதர், மிக உண்மையானவர், மிகுந்த பக்தி உடையவர். குறிப்பாக பெரியவர் பால் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய பக்தி இருந்தது. அதனாலே பெரியவருக்கும் அவர் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்தது. பெரியவர் தன் வாழ்க்கையில் பொதுவாகவே வேதம் தெரிந்த விற்பன்னர்களை கண்டுவிட்டால் ஒரு தாமரை, சூரியனை பார்த்த தாமரை மலர் போல மலர்ந்து விடுவார். அவர்களை அருகில் அழைத்து முக்கியத்துவம் தந்து பேசுவார். அவர்களுடைய குறைகளை காது கொடுத்து கேட்பார். அதில் ஏதாவது நிவர்த்தி செய்ய முடியுமானால் செய்து தருவார். அடுத்தது மடத்தின் சார்பிலே அவர்களுக்கு என்னென்ன மரியாதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து வைப்பார். ஏன்னா இந்த உலகம் சிறப்பாக இருக்க வேண்டும், நல்ல விதமாக மழை பெய்ய வேண்டும், நாட்டில் ஒற்றுமை நிலவணும், சண்டை சச்சரவு கூடாது, களவு மற்றும் காமம் இவைகளெல்லாம் ஒரு கட்டுக்குள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வேதம் விளங்க வேண்டும். வேதம் முழக்கம் எங்கும் இருக்க வேண்டும். வேதம் சொல்லப்படுகிற இடத்தில், வேதம் முழங்கப்படுகின்ற இடத்தில் இதெல்லாம் இருக்கும். எங்கே வேதம் சொல்லப்படவில்லையோ, வேதம் சுருங்கிவிட்டதோ, வேதம் மறக்கப்பட்டு விட்டதோ, அங்கே கலியினுடைய குணங்களாக தீயவைகள் எழுந்து நடமாடத் தொடங்கும். இது வந்து வேதத்திற்கு பின்னால் இருக்கின்ற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இந்த வேதம் படித்தவர்களை நாம் கொண்டாட வேண்டும் என்பது பெரியவருடைய ஒரு கருத்து. அந்த வகையிலே பெரியவர் அவர்கள் வெங்கடேச கணபாடிகள் மேல் ஒரு பெரிய மரியாதையும் அன்பும் வைத்திருந்தார். கணபாடிகளுக்கு ரொம்ப வயசாச்சு, அதனால் என்ன ஆகிப்போச்சுன்னா பல்லெல்லாம் விழுந்து அவரால் முன்பு போல மந்திரங்கள் சொல்ல முடியவில்லை. சொல்லும் பொழுது எச்சில் பிளிற்றும். இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் தோஷம் கிடையாது. அவருடைய முயற்சியும் அந்த வயசுலேயும் விடாமல் அவர் சொல்லுகிறாரு என்பது தான் நமக்கு கணக்கு. அந்த வகையில் ஒரு நாள் திருவிடை மருதூருக்கு பக்கத்தில் ஒரு ஊர், அந்த ஊருக்கு எதற்காகவோ கணபாடிகள் போயிருக்கும் பொழுது, தெருவழியே போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு வீட்டில் வேத முழக்கம் காதில் விழுகிறது. அது வந்து ஒரு பெரிய மிட்டா மிராசுதார் ஒருவருடைய இல்லம். அவர் ஒரு பெரிய அளவில் தன் வீட்டுக்குள்ளே வந்து ஹோமம் வளர்த்து கொண்டிருக்கிறார். மகாமிருத்யுஞ்சய ஹோமத்தை அவர் வந்து நிறைய வேத வித்தகர்களை எல்லாம் அழைத்து ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவரும் பட்டு உடுத்தி, பீதாம்பரம் உடுத்தி, கையில் மோதிரம், கழுத்தில் தங்கச் சங்கிலியோடு கம்பீரமாக காட்சி தருகிறவராக இருந்தார். நம்முடைய கணபாடிகள் அவர்கள் வேத முழக்கம் காதில் விழுந்த உடனேயே அந்த வீட்டிற்குள்ளே நுழைந்து விட்டார். நுழைந்து அவரும் என்ன பண்ணார், அந்த கோஷ்டியோட கோஷ்டியாக அமர்ந்து அங்கே மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்து விட்டார். இதை அந்த மிராசுதார் அவர்களும் கவனித்தார். இவரை நம்ம கூப்பிடலையே, கூப்பிடாமலே இவர் வந்து உட்கார்ந்து கொண்டு மந்திரம் சொல்லுகிறாரே, இது எந்த வகையில் சரி என்று அவருக்குள்ள ஒரு கேள்வி. அடுத்தது அவர் வந்து தத்தகா பித்தகா என்று தன்னுடைய
அதாவது அவருக்கு பல்லெல்லாம் போச்சு இல்லையா, அதனால் அவர் சொல்லும்பொழுது இவருக்கு தான் பேசக்கூட முடியல, வயசாகி போச்சு, இந்த நிலையில் எதற்கு இவர் வந்து இப்படி சிரமப்படணும் என்று அப்படி நினைக்கிறார். அதாவது இந்த நிலையிலும் வேதம் சொல்கிறாரே அப்படின்னு நினைக்கல, இந்த நிலையில் எதற்கு சொல்லுகிறார் அப்படின்னு ரொம்ப லௌகீகமாகவே இவர் நினைக்கிறார். முதல்ல கூப்பிடலை, அழைக்காமல் வந்துட்டார். அடுத்தது அவர் சரியாக சொல்லவில்லை, மந்திரங்களை கொலை செய்கிறார் என்பது போல இவர் கருதிவிட்டார். ஆனாலும் அவரை எழுந்து போங்கள் என்று சொல்லுவதற்கு மனம் வரவில்லை. அந்த வகையில் இந்த மிட்டாமிராசுவை நாம் ரொம்ப பாராட்டணும். இறுதியில் வேள்வி முடிந்து எல்லோருக்கும் தட்சிணையை தரும் பொழுது ஒரு பிராமணர் அவரும் உட்கார்ந்து மந்திரம் சொல்லியிருக்கார். ஆகினால அவருக்கும் தட்சிணை தருவது என்பது தான் நாகரீகம். ஆனால் இவர் தான் நம்ம கூப்பிட்டு வரலையே, அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காருனா எல்லோருக்கும் அவர்களுக்கு பேசப்பட்ட தொகை தந்தால் இவருக்கு ஒரு சொல்ப தொகையை வெற்றிலை பாக்கிலே வைத்து கொடுத்துருக்கிறார். அது கிட்டத்தட்ட அவரை அவமானப்படுத்துவது போல், அதுக்கு தராமலே கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று, இவர் அதை எதையுமே எதிர்பார்த்து வரலைங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். நம் இல்லத்திற்கு பசியோடோ அல்லது ஒரு தேவை கருதியோ ஒரு பிராமணன் வந்து ஒன்றை கேட்கும் பொழுது அது அவன் பிராமணன் கேட்கவில்லை, ஒரு தேவன் கேட்கிறான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நமக்கு வைக்கப்பட்ட ஒரு சோதனை. நாம் வந்து நம்மகிட்ட இல்லைனாலே அட்டையாவது வாங்கியாவது கொடுத்து அந்த சோதனையிலே வெற்றி பெற வேண்டும். நல்ல ஞானம் உள்ளவர்கள் அப்படி நடந்து கொள்வார்கள். ரொம்ப லௌகீகமாக இருக்கின்றவர்கள், உலக வாழ்க்கையில் மெட்டீரியலிஸ்டிக் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், இதை போன்ற சிந்தனைகள் கொண்டவர்கள் இந்த இடத்துல ரொம்ப தவறாக நடந்து கொள்வார்கள். அவர்கள் தராசை எடுத்துக்கொண்டு இன்ச்சி டேப் எடுத்துக்கொண்டு அளந்து பார்த்து பேசுவார்கள், செய்வார்கள். உங்களை நாங்கள் கூப்பிடவே இல்லையா, எதுக்கு வந்தீங்க, யார் கேட்டா இப்போ உங்ககிட்ட, இங்கே எங்களுக்கே இல்லை, இதில் நாங்கள் உங்களுக்கு எங்கே கொடுக்கறது என்று இப்படியெல்லாம் பேசுவார்கள். இது ஒரு விதமான போக்கு. இது நியாயமா அப்படின்னு கேட்டால் நியாயம் போல தோன்றும், ஆனால் தர்மமா என்று சொன்னால் சுத்தமாக தர்மம் கிடையாது. இந்த இடத்தில் அவர் தட்சிணை கொடுத்தது மட்டுமல்ல, எல்லோரும் கடைசியாக உட்கார்ந்து சாப்பிட உட்கார்ந்தார்கள். அப்படி சாப்பிட உட்காரும் பொழுது இந்த பெரியவருக்கு சக்கரை பொங்கல்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும் இல்லையா, இதுபோல் அவருக்கு இலையில் போடும் பொழுது இன்னொரு கை போடுங்கோ என்று ரொம்ப ஆசையாக கேட்டார். அதை கேட்டுக்கொண்டிருந்த இந்த மிட்டாமிராசா இருக்கா இல்லையா, அவர் குத்தலாக சொன்னார், ஆமாமா சொல்லி களைச்சி போயிருக்கார் இல்லையா, நிறைய போடுங்கோ என்று குத்தலாக சொன்னார். அதை கேட்ட மாத்திரத்தில் அவருடைய மனநிலை கனபாடிகளுக்கு தெளிவாகிவிட்டது. கனபாடிகள் ரொம்ப சுயமரியாதை உள்ளவர், மிகவும் தெளிவானவர். அதனால் அப்படியே அந்த நிமிஷம் அவருக்குள்ளே என்ன தோணித்து தெரியுமா, அடடா இவ்வளவு வயதாகி இத்தனை தூரத்திற்கு வேதங்களிலே பரிச்சயம் இருந்தும் கூட ஒரு அற்ப சர்க்கரை பொங்கல் பற்று நம்மை கேலிக்குரியவனாக ஆக்கிவிட்டதே, இதன் மேல் ஆசை இருக்க போக இன்னும் கொஞ்சம் என்று கேட்க போகத்தானே அவரால் என்னை வந்து இதை சாக்கிட்டு குத்தலாக என் மேலே என்னை பேச முடிந்தது, அவர் பேசினது தப்பா சரியா அப்படின்னு அந்த இடத்துல கனபாடிகள் நினைக்கல. அவர் என்ன நினைச்சாருன்னா, இந்த ஆசை, இதன் மேல் நான் வைத்த ஆசை, இத்தனை வயசாகி இதன் மேல எனக்கு இன்னும் பற்று அறுந்து போகவில்லையே, அடடா என்ன இப்படி ஆகிவிட்டது என்றவர் அப்படியே அந்த இலையில் சாப்பிடவில்லை, அப்படியே எழுந்திருந்தார். அவர் மனது உடைந்து விட்டது, அப்படியே அங்கிருந்து புறப்பட்டார், நொறுங்கி போனார். எப்பொழுதுமே சாப்பிட இலையில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை எழுப்பக்கூடாது. வயிறார அவர்கள் சாப்பிட்டு போன பிறகு எதிரியாக இருந்தாலும் சரி, நம்மை குத்தி கொன்றவனாக இருந்தாலும் சரி, நாம் வந்து அவனுக்கு இந்த விஷயத்தில் நாம் எப்பொழுதுமே நேராக தர்மப்படி நடந்து கொண்டே தீர வேண்டும். அதனால் அந்த இடத்துலேருந்து அவர் எழுந்திருந்தார். இவர் அதை ஒன்றும் பெருசாக நினைக்கல, போனால் போய்யா போய்க்கோ என்பது போல இவர் விட்டு விட்டார். அதற்கு பிறகு என்ன நடந்தது நாளை சிந்திப்போம். குருவே காம கோட்டி குருவே.